இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு சீரா புராணத்தில் இடம்பெறக்கூடிய மானுக்கு பிணை நின்ற பாடலம் வணக்கம் தமிழ் உரையாடலுடன் நான் உங்கள் தமிழ்நதி பதிவு போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷேக் கற்பும் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீரா புராணம் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாற சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த நூலை எழுதியவர் புலவர் இவரை ஆதரித்த வல்லல் சீதகாதி இந்த நூல்ல மூன்று காண்டங்கள் இடம்பெறுகின்றன விலாதத்து காண்டம் நுபுவத்து காண்டம் கிஜிரத்து காண்டம் இந்த இரண்டாவது காண்டமான நுபுவத்து காண்டத்தில் இடம்பெறக்கூடிய படலம் தான் மானுக்கு பிணை நின்ற படலம் நபிகள் மானுக்காக தன்னை பிணையாக வைத்த நிகழ்வினை சொல்லக்கூடியதா இந்த பாடலம் அமையுது அரபு சீடர்கள் எப்போதுமே நபிகளை சூழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா அன்னைக்கு நபிகள் சோலைக்குள்ள போய் இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு அதுக்காக ஒரு சோலை பகுதிக்குள்ள போறாரு அங்க இருக்கக்கூடிய அருவிகளையும் மரங்களையும் பூக்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டே நடந்து போறாரு போற வழியில வேடன் ஒருவனை சந்திக்கிறாரு அந்த வேடன் பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கிறான் ரொம்ப விரிந்த சடையோடையும் கையில வில் அம்பு வலை இதெல்லாம் வச்சிருக்க கூடியதாகவும் பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமான உருவத்தோட இருந்ததை பார்த்துட்டு அந்த வேடன் பின்தொடர்ந்து போறாரு அப்ப அந்த வேடன் இருக்கக்கூடிய இடத்துல மான் ஒண்ணு நான்கு கால்களும் கட்டப்பட்ட நிலையில இருக்குது அந்த மானுடைய நிலையை பார்த்து வருத்தப்பட்ட நபிகள் மானுடைய அருகில் போய் நிக்கிறாரு நபிகளை பார்த்தம்மா நபிகளுக்கு வணக்கம் சொல்லி தன்னுடைய கதைய சொல்ல ஆரம்பிக்குது தன்னுடைய ஆண்மானும் தன்னுடைய இளம் கன்றுடையும் பசி ஆறிட்டு ஒரு குகை பகுதியில ஓய்வு எடுக்கிறதுக்காக இருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு புலி ஒண்ணு கத்திர சத்தத்தை கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படி எல்லாரும் திசை மாறி போகும்போது வேடன் பிரிச்ச வலையில மாட்டி இவனுடைய கையில வந்து சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது எனக்கும் என்னுடைய ஆன்மானுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லாம நாங்க கஷ்டப்பட்டோம் அப்போ உங்களுடைய பேரை சேவிச்சதுனாலதான் எனக்கு ஒரு உருவாச்சு அதன் மூலமா இளங்கன்று பிறந்து வெறும் மூணு நாட்கள் தான் ஆகுது அது மட்டும் இல்லாமல் மான் ஒரு வேண்டுகோள நபிகள் கிட்ட வைக்குது என்னுடைய கன்று பிறந்து மூணு நாட்கள் ஆனதுனால என்னுடைய கன்றுக்கு புல்லையோ தண்ணீரையோ அருந்த தெரியாது தாய்ப்பாலை மட்டுமே குடிச்சு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்று அது நான் இல்லாமல் போனா அதனாலையும் உயிர் வாழ முடியாது அதனால நான் ஒரு சில நாளிகைக்குள்ள என்னுடைய உறவினர்களையும் என்னுடைய ஆண்மானையும் இளங்கன்றையும் பார்த்துட்டு அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி வேடன் கையில மாட்டிக்கிட்டதையும் என்னுடைய உயிர் பிரிய போறதையும் நான் தெரியப்படுத்திட்டு வர வரைக்கும் எனக்காக பிணையாக இந்த இடத்துல இருக்கிறத கேக்குது அதுக்கு நபிகள் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு நபிகள் வேடன் கிட்ட பேசுறாரு அந்த மான் சொன்ன நாளிகைக்குள்ள திரும்பி வரல அப்படின்னா அதற்கு பதிலா இரண்டு மான்களை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி வேடன்கிட்ட சொல்றாரு வேடனும் சரின்னு சொல்றான் நபிகள் மானுக்கு பிணையா இருக்கிறாரு மான் அந்த இடத்தை விட்டு நீங்கி தன்னுடைய ஆண்மானையும் இளங்கன்றையும் பாக்குறதுக்காக போகுது தன்னுடைய ஆன்மான அழைச்சி தன்னுடைய நிலைமையை தெரியப்படுத்துது நான் இந்த மாதிரி வேடன் கிட்ட மாட்டிக்கிட்டேனோ எனக்கு பதிலா நபிகளை பிணையாக அங்க இருக்க வச்சுட்டு இங்க வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்லுது ஆண் மான் கூட்டங்களும் வருத்தப்படுது நபிகள் இந்த மாதிரி பிணையாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாலும் தன் கூட்டத்துல உள்ள ஒரு மானுடைய உயிர் போகிறதுக்கு யாருமே விரும்பல நபிகள் எப்படியாச்சும் அந்த இடத்துல இருந்து விடுபட்டுக்குவாரு நீ அதனால அங்க போகாத அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த மானுக்கு அறிவுறுத்துறாங்க ஆனா பெண் மான் அத கேட்கல நான் நபிகள் கிட்ட சில நாளிகைக்குள்ள திரும்பி வரேன்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கேன் அதனால திரும்ப போயே ஆகணும் சொல்லுது கேட்ட அந்த கூட்டங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் கடைசியில பெண்மான் சொல்றதுக்கு ஆண்மானும் மான் கூட்டங்களும் இல்லாம ஒத்துக்கிறாங்கன்றால வாழ முடியாதுங்கிறதுனாலையும் தான் கூடவே அந்த இளங்கன்றா அழைச்சிட்டு வருது தூரத்துல மானும் இளங்கன்றும் வரதை பார்த்து நபிகள் வேடன் கிட்ட சொல்றாரு ஒரு மானுக்கு இரு மான்களா வருது பாரு அப்படின்னு சொல்றாரு வேடன் பார்த்து சந்தோஷப்படுறான் அப்ப இப்போ நபிகள் வேடன் கிட்ட அறிவுரை சொல்றாரு ஒரு மான் தான் சொன்னதுக்காக ரெண்டு மான்களோட வருது உன்னுடைய பசியை தீர்க்கறதுக்காக ஆனா நீயோ கொடூரமான இந்த கொலை தொலைல செய்து வாழ்ந்துட்டு வர அப்படின்னு சொல்றாரு வேடன் அதை கேட்டு மான் சொன்ன சொல்லுக்காக அங்க போயிட்டு தன்னுடைய உறவினர்களை சந்திச்சுட்டு திரும்ப வரத பார்த்துட்டு மனம் மாறுறான் தான் மனம் மாறிய விஷயத்தை மான் கிட்ட தெரியப்படுத்தி மன்னிப்பு கேட்கிறான் வேடன் அது மட்டும் இல்லாம நபிகள் கிட்ட போய் நபிகள் கிட்ட இனிமேல் நான் இந்த கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆசி பெற்று அந்த இடத்த விட்டு திரும்புறான் மான் தன்னை விடுவிச்சதுக்காக நபிகள் கிட்ட தன் இளங்கன்றோட ஆசி பெற்று நபிகளை வணங்கி அந்த இடத்த விட்டு நீங்குது இதோட மானுக்கு பின்னே நின்ற பாடலாம் முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திப்போம்